ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன்லேண்ட் மெட்ரோ சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கூடியது பழைய கார் ஷோரூம் தான், ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ஹேண்டு கார் விற்கக்கூடிய ஷோரூம் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் ஃப்ரெண்டு கார் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்காக நேற்று போய் பார்த்தோம். சேலத்தில் மகேந்திரா ஷோரூமில் இருந்து ஜங்ஷன் போகிற வழியில் இந்த ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ஹேண்டு கார் விற்கக்கூடிய ஷோரூம் இருக்குது. பார்த்தா செகண்ட் ஹேண்டு கார் மாதிரியே தெரியலங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, நியூ கார் மாதிரியே இருந்தது. காரில் எல்லா டைப்பு காரும் இருந்துச்சு, பென்ஸு அதில் இருக்கக்கூடிய வெரைட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்களா மகேந்திரா, ஆல்டோ, வேகனார், இந்த மாதிரி எல்லா டைப்பு காரும் இருந்தது. பாருங்கள், நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட வந்து 6:50 ஆகிடுச்சு. மார்னிங் 9 to 7 o'clock வரலாம் இருக்குமோ இந்த ஷோரூம் இருக்குமோ. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, புது கார் மாதிரியே இருந்தது. எங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படி சொல்லி சொன்னதுனால வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டோம். 2 lakhsல ஸ்டார்ட் பண்ணி கார் வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி, ரேட்டுக்கு தகுந்த மாதிரி 10 lakhs வரையிலுமே இருக்குது செகண்ட் ஹேண்டு. உங்களுக்கு செகண்ட் ஹேண்டு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஷோரூம் போய் பாருங்கள். நிறைய கார் டெய்லி வருது, டெய்லி சேல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. பாருங்கள், மூன் தெரியுது, ஸ்டார் மூன் அப்படி வானத்தில். நைட் ஆகிட்டதுனால அப்படியே அந்த நிலாவையும் எடுத்தேன் நான் வீடியோ. இந்த கோல்டன் கலர் நல்லா இருந்தது, இந்த ரெட்டு நல்லா இருந்தது, ஒரு ப்ளூ நல்லா இருந்தது. இந்த பாருங்க, இது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்டு அவங்க வந்து பார்த்தா ரேட் அதிகமாக இருக்குது, இது 5 lakhsக்கு மேலே சொன்னாங்க, செகண்ட் ஹேண்டு காரையே 5 lakhsக்கு மேலே சொன்னாங்க. டீசல் வண்டி அப்படின்னாங்க, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னாங்க. ஆனால் இது வந்து எல்லா விதத்துலேயும் நல்லா இருந்தது, நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தது. டிக்கி நல்லா பெருசாக இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது காரு. ஆனால் வந்து 5,25,000 சொன்னாங்க, அதனால் வந்து நாங்கள் வேறு மாதிரி டைப் இருந்தால் சொல்லுங்கள், எங்களுக்கு இவ்வளோவில் ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேண்டு கார் இவ்வளோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஓட்டி பழகிறதுக்கு தானே, அதனால் வந்து 2.5 lakhsக்குள்ளே இருந்தால் ஓகே, அதுக்கு மேலே இருந்தால் வந்து பார்த்துக்கலாம். அது இல்லாமல் சீட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டாக வேணும், இது சீட் ரொம்ப வந்து கீழாக இருந்ததுனால வேணாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. மறுபடியும் நாளைக்கு அவங்க போய் வாங்குற அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே அழகாக பக்காவாக பாருங்கள், பில்லு மாதிரி அந்த கார் டீட்டெயில் எல்லாமே ஒட்டியிருந்தாங்க. அது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எப்போ வாங்கினது, லைசன்ஸோடைய நம்பர் எல்லாமே நீட்டாக ஒட்டியிருந்தாங்க. ஒரு ஒரு காரு முன்னாடியும், இது டிக்கி, நல்லா டிக்கி, நல்லா ஸ்பேஸ் நிறையா இருந்தது. இந்த கார் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேபி பாருங்கள், டிசையர் அப்படி சொல்லக்கூடிய கார் தான் இது. இது கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்படின்னாரு அந்த சேல்ஸ்மேன் சொன்னார். டீசல் வண்டி தான் இந்த டைப்பில், டீசல் வண்டிப்பெலாம் வர்றதில்லைங்க அப்படின்னாரு. உங்களுக்கு செகண்ட் ஹேண்டு கார் வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா இந்த ட்ரூ வேல்யூ அப்படிங்கிற ஷாப்புக்கு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். க்ரீன்லேண்ட் மெட்ரோ சேனல் இதுவில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கார் தான் அவங்க ஃபைனல் பண்ணியிருக்காங்க, மோஸ்ட்லி வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி போய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.